அந்த பகவான் தான் எல்லா விதமான அவதாரத்துக்கும் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்றார். ஏதாண்டானாவதாராணாம் நிதானம் பீஜம் அவ்வயம் யஸ்யாம் சம்சேஷு ஸ்ருஜ்யந்தே தேவத்ரியன்னராதயஹ. அந்த பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா, வெறும் அவதாரங்கள் மட்டும் கிடையாது, என்ன பண்ணுறாரு, எல்லா விதமான உருவங்களுக்கும் அவர் தான் மூலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். எல்லாத்துக்கும் பீஜம், எல்லாத்துக்கும் விதை அவர் தான் சொல்லி சொல்கிறார். விதைன்னு சொல்லி சொல்லும் போது ஒரு சந்தேகம் வரும், ஒரு விதை இருக்குது, அந்த விதை போட்டுட்டோம், விதை போட்டால் என்ன ஆகிடுது, அந்த விதை முளைச்சிருது, அதுக்கப்புறம் விதை இருக்குமா, விதை இருக்காது. இப்போ நம்ம ஒரு விதை போடுறோம், அந்த விதையிலேருந்து என்ன செடி வரும், அந்த செடி மட்டும்தான் வரும் இல்லையா. இப்போ நான் வந்து மாங்கொட்டை போடுறேன், மாங்கொட்டை போட்டால் என்ன வரும், சப்போட்டா வராது இல்லையா. அப்போ ஒரு விதை போட்டோம் அப்படின்னா அந்த விதை என்ன போயிடுது, அழிஞ்சு போயிடுது, அந்த விதை உருவம் மாறி போயிடுது, அந்த விதை ஒரு விஷயத்தை மட்டும்தான் உண்டுபடுத்தும். ஆனால் பகவான் அப்படின்னு எப்படிப்பட்டவர் அப்படின்னா, எல்லா விதைக்கும் மூலமானவராக இருக்கார். இந்த விதை எப்படிப்பட்ட விதை, இது என்றைக்கும் அழியாது, என்றைக்கும் மாற்றம் அடையாது. அதே போல் ஒரு விதை என்ன பண்ணுமா, பல்வேறு விதமான ரூபங்களுக்கு காரணமாக இருக்குமா, அப்படிப்பட்ட விதை இருக்கா, அப்படி ஏதாவது விதை இருக்கா நம்ம தெரிஞ்சு இருக்கே, ஏன் இல்லை, நம்மளே இருக்கோம் இல்லையா. அப்பா இருக்காரு, ஸோ அப்பா என்ன பண்ணுறாரு, குழந்தைய உண்டுபடுத்துறாரு, குழந்தைய உண்டுபடுத்துறா, அப்பா மாறி போயிட்டாரா என்ன, இப்போ குழந்தைய மாறி போயிட்டாரா, கிடையாது. அப்பா என்ன பண்ண முடியும், நிறைய குழந்தைகள் உண்டுபடுத்த முடியும், இருந்தாலும் அப்பா எப்படி தான் இருக்காரு, அப்பாவாக தான் இருக்கார். அப்பா குழந்தைய உண்டுபடுறதுனால இறந்து போயிடாரா என்ன, கிடையாது. ஸோ நம்முடைய உதாரணத்தை பார்க்கும்போது பகவானை தெரிஞ்சுக்கலாம். நாம் சின்ன சின்ன ஈஸ்வரர்களாக இருக்கலாம், பகவான் சர்வேஸ்வரனாக இருக்கார். நாம் அணு ஈஸ்வரர், அவர் பரமேஸ்வரர். ஸோ இப்படி தான் பகவான் வந்து என்ன பண்ணுறாரு, எல்லா விதமான ரூபங்களுக்கும் காரணமாக இருக்கார். அவர் என்ன பண்ணுறார், பிரம்மதேவர் முதல்ல படைக்கிறார், பிரம்மதேவர் மரீச்சியை படைக்கிறார், மரீச்சியிலிருந்து நிறைய பிரஜாபதிகள் வராங்க, பிரஜாபதிகளிலிருந்து நிறைய தேவர்கள், திரியக்குகள், ஜந்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான ரூபத்திற்கும் மூலம் பகவான் அப்படின்ற விஷயம் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சதோடு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார், இப்போ அவதாரங்களுக்கு வர, ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், 22 அவதாரங்களை பற்றி பேசுகிறார். ஸோ மொத்த பாகவதம் படித்தோம் அப்படின்னா இந்த 22 அவதாரங்களை அவ்வளோ அழகாக என்ன பண்ணுவார், சுகதேவ கோஸ்வாமி சொல்லிட்டு வருவார், சொல்லிட்டே வருவார், சொல்லிட்டே வருவார். கடைசியெலாம் என்ன பண்ணுறார், கிருஷ்ண அவதாரத்தை கொண்டு வந்து வைக்கிறார். ஏன்னா மற்ற அவதாரங்களை புரிஞ்சுக்கிட்டால் என்ன பண்ண முடியும், கிருஷ்ணரை புரிஞ்சிக்க முடியும். நேரடியாக கிருஷ்ணரை பார்த்தோம் அப்படின்னா இவராக பகவான் யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும், என்ன பண்ணுறாரு, இவர் மாடு மேய்க்கிறாரு, கோபிகளோட விளாட்றாரு, வெண்ணெய் திருடுறாரு, ஓடுறாரு, இவரா பகவான், மாடு மேய்க்கிறவெல்லாம் பகவானா, கோபியர்களோட நடனம் ஆடுறவெல்லாம் பகவானா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுவோம், ரொம்ப ஹேளனப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ பகவானுடைய மற்ற ரூபங்கள்லாம் சொல்லிட்டு இப்படிப்பட்டவரது ஆண்டா அங்கே இருக்கார் விருந்தாவனத்தில் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, மெது மெதுவாக நம்மளை என்ன பண்ணுறாரு, மேலே 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 உயர்த்தி கொண்டு போகிறார். ஸோ அதுக்காக இந்த முதல்ல 22 அவதாரங்களை பற்றி இங்கே பேச ஆரம்பிக்கிறார், ஒவ்வொன்றா இங்கே பார்க்க ஆரம்பிக்கிறார். இந்த அவதாரங்களுக்கெல்லாம் மூலம் எங்கேருந்து வருது அப்படின்னா, கர்ப்போதக சாய் விஷ்ணு தான், கர்ப்போதக சாய் விஷ்ணு மூலியமாக இந்த உலகத்தில் எல்லா விதமான அவதாரங்களும் தோற்றம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இங்கே அவதாரங்களை வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லியிருப்பார், அதுக்காக இந்த அவதாரம் முதல்ல வந்துச்சு, இந்த அவதாரம் ரெண்டாவது வந்துச்சு அப்படின்னு நினச்சிக்காதுங்க. இங்கே வந்து வெறும் கவுண்ட்டுக்காக தான் இப்படி சொல்லியிருக்காங்களே தவிர, அவதாரங்கள் முன்ன பின்னாக இருக்கும் இங்கே சொல்லக்கூடிய அவதாரங்கள். அதே போல் நான் முன்னாடி சொன்ன மாதிரி எந்த ரூபமும் இது முன்னாடி வந்தது, இது பின்னாடி வந்தது அப்படிங்கிறது என்றைக்குமே கிடையாது. எல்லா ரூபம் எப்படி தான் இருக்கும், சாஸ்வதமானது, எல்லா ரூபமும் சாஸ்வதமானதான். இந்த ரூபம் முதல்ல வந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த ரூபம் தோன்றுச்சு அப்படின்னு நினைக்கிறதே நாம் செய்யக்கூடிய அபராதமாக மாறி போயிடும், நம்மளால் புரிஞ்சிக்க முடியாதது. ஸோ இங்கே முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். ஸோ ஏஷப்